நீங்க ஃபோன்பே கூகுள் பே பேடிஎம் சொல்லிட்டு நிறைய பேமெண்ட் ஆப்பை யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த தகவல் உங்களுக்காக தான். நான் சொல்ற தகவலை தெரிஞ்சுக்கோங்க, அதே போல நான் சொல்ற விஷயத்தையும் பண்ணிருங்க. அப்படி நீங்க பண்ணல அப்படின்னா டிசம்பர் 31 உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆயிடும். இந்த தகவலை நான் சொல்லலைங்க, என்பிசிஐ தான் சொல்லியிருக்காங்க, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அப்படி என்ன சொன்னாங்க, இந்த அறிவிப்புக்கான காரணம் என்ன ஏதுன்றதை இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதே போல முக்கியமான தகவலை நீங்க தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா ஈடி தமிழ் சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி ஜிவி, இந்த கூகுள் பே போன் பே அதுக்கெல்லாம் வந்து NPCI சொல்றாங்கன்னா, அந்த NPCIனா யார்? நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது ஒரு நான் ப்ராஃபிட், லாபம் இல்லாத ஒரு ஆர்கனைசேஷன். இதை வந்து RBI தான் வந்து நடத்துகிறாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எந்த ஒரு லாபத்துக்காக வந்து நடக்கிறது இல்லை. இதோட மெயின் பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேமெண்ட் ஆப்ஸ்லாம் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் இந்த NPCIயோட வேலை. இதை ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறது. இந்த NPCI இப்போ கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக, அதாவது சுமார் ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து உபயோகம் இல்லாத UPI ஐடிலாம் இருக்குது தெரியுமா, அதெல்லாமே வந்து நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிடணும், அதை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நபர், ஒரு தனி நபர் வந்து அவங்களோட மொபைல் நம்பர்ல நிறைய UPI IDs வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த யூபிஐ ஐடியை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கூகுள் பே ஃபோன்பே அக்கௌண்ட் இருக்குது தெரியுமா, அதோட நீங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணாலே அதில் மல்டிபிள் யூபிஐ ஐடிஸ் வந்து இருக்கும். அந்த யூபிஐ ஐடியில் ஏதாச்சும் ஒன்று தான் நீங்கள் ப்ரைமரியாக வச்சுருப்பீங்க, ஆனால் மற்ற ஐடிஸ் வந்து அந்த இடத்துல சும்மாவே இருக்கும். இது போல் இருக்கிறதுனால மல்டிபிள் யூபிஐ ஐடி ஒரு பர்சன் வச்சிருக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும் ஜிவி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துல போய் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த வெப்சைட் அதை சேவ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் அந்த யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணாமல் வேறு ஒரு யூபிஐ ஐடியை நீங்கள் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அந்த டேட்டாஸ் வந்து சேவ் ஆகிருக்கும். இது போல் சேவான டேட்டா ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல மிஸ்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது உங்களோட செக்யூரிட்டி த்ரெட்டாகவும் இருக்கும். அதனால தான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு யூபிஐ ஐடி வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஒரு ரூலாக தான் NPCI வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ள நீங்கள் ஒரு மல்டிபிள் யூபிஐ ஐடி மெயின்டைன் பண்ணணும் நினச்சிங்க அப்படின்னா, உங்களோட யூபிஐ ஐடியில் அடிக்கடி சேஞ்ச் பண்ணி உங்களோட டிரான்சாக்ஷனை வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களோட பிரைமரி யூபிஐ ஐடி இருக்குது தெரியுமா, அதில் மட்டும் நீங்கள் டிரான்சாக்ஷனை கொண்டு வாங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே யூபிஐ ஐடி யூஸ் பண்ணப்படவில்லை என்றால் அந்த யூபிஐ ஐடி எல்லாமே நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொபைல் நம்பர்ஸும் சேர்த்து தான். மொபைல் நம்பர் யூஸ் பண்ணாலும் மல்டிபிளான மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரே மொபைல் நம்பரில் எல்லாத்தையும் வந்து டிரான்சாக்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் டேஸில், அதாவது சுமார் இந்த வருடங்களில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்கு யூபிஐலையும் சரி பேங்கிங் சிஸ்டம்ஸ்லையும் சரி. அப்படி என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் இனிமே வரப்போகிற நாட்களில் நீங்கள் ஏடிஎம் கார்டு இல்லாமலே வந்து கேஷ் எடுக்கலாம். இதற்கான தெளிவான வீடியோ யூடியூப் தமிழ் சேனலில் வந்திருக்கு. மறக்காம அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. எப்படி ஜிவி இதை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏடிஎம் போறீங்க அப்படின்னா உங்களோட கார்டு இல்லாமல் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் இனிமே வரப்போற நாட்களில் நீங்க அது மாதிரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சிம்பிளா யூபிஐ யூஸ் பண்ணி நீங்க வந்து கேஷ் வந்து எடுத்துக்கலாம். இது ஒரு அப்டேட் RBI வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்ததா கூகுள் பே நிறுவனம் வந்து ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, இனிமே வரப்போற நாட்களில் நாங்கள் லோன்ஸும் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த லோன்ஸ்க்கான ப்ராசஸ் வந்து ஆல்ரெடி நடத்திட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான அமௌண்ட்டை எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15,000 வரைக்கும் மினிமம் நீங்கள் இன்ஸ்டன்ட் கேஷாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதற்கான இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியாக சொல்லியிருந்தாங்க. இதற்கான வேலைப்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால இது ஒரு பக்கம் இருக்குது. இது போன்ற தொடர்ச்சியான யூபிஐ அப்டேட்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருந்தாலுமே யூபிஐயின் மூலமாக திருட்டுகளும் அதிகமாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு டெல்லியில் ஒரு ஏடிஎம் வாசலில் வந்து ஒரு நபர் வந்து கார்டு வந்து கொடுத்துருக்காரு. கார்டு போட்டு அவர் கேஷ் எடுக்கும்போது ஒரு நபர்கள் வந்து வராங்க, வந்துட்டு அவர்கிட்ட பேச்சு கொடுத்து அவரோட கார்டு வந்து மிஸ்பிளேஸ் பண்ணிடுறாங்க. அதாவது அவர் இருக்கிற கார்டை எடுத்துட்டு இன்னொரு கார்டை அங்கே வச்சிடறாங்க. இது போல் நிறைய யூபிஐ திருட்டுகள் ஆன்லைன் ஃப்ராட்ஸ் எல்லாம் அதிகமாக நடக்கிறதுனால இந்த தகவல் வந்து NPCI இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோவும் போட்டிருப்போம். என்ன அப்படின்னா, வந்து ஏஐ ஆட்டோமேட்டட் கால் மூலமாக வந்து ஒரு நபர்கிட்ட இருந்து அவங்களோட காசு வந்து எடுத்துருப்பாங்க. இது மாதிரி உங்கள் பேடிஎம் அக்கௌண்ட் வந்து இன்னொரு மொபைல்ல வந்து லாகின் ஆயிருக்கு, அந்த பேடிஎம் வாலெட்ல இருந்து ஆல்ரெடி ஒரு நபர் வந்து கேஷ் வந்து டிரான்ஸாக்ட் பண்ணிட்டாங்க, அது நீங்க இல்ல, நீங்க க்ளோஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா நாங்க இப்போ ஒரு OTP கொடுப்போம், அந்த OTP நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோமேட்டட் கால் மூலமா வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும், ஒரு ஃப்ராட் ஆக்டிவிட்டி நடந்திருக்கும். இது போல தொடர்ச்சியான திருட்டு சம்பவங்களும் அது மட்டும் இல்லாமல் யூபிஐல இனிமே வரப்போற நாட்கள்ல வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால தான் இந்த அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. NPCI கொடுத்த இந்த தகவலை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் இது போல தொடர்ச்சியான வீடியோவை போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் முக்கியமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா ஈடி தமிழ் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்காக பேக் டு பேக் உங்களுக்கு தேவையான எல்லா செய்திகளுமே இங்கே இருக்குது. இதே போல் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஜிவி, நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.